ஸோ எதனால முக்கியமாக ஃபேட் மாஸ் அதிகமாக உங்களோட வயிறில் ஸ்டோர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளோட்டிங், பர்பிங் அண்ட் டைஜஸ்டிவ் இஷ்யூஸ் எல்லாம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒல்லியாக இருந்தாலும் அவங்களுக்கு ஃபேட் மாஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் அண்ட் மசில் மாஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். நம்ம பார்த்தோம்னா ஒரு சில பேர் பார்க்க ஒல்லியாக இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு வயிறு மட்டும் பெருசாக தொப்பை இருக்கிற மாதிரி தெரியும். இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரீசன் அவங்களுக்கு ப்ளோட்டிங் ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணணும். ஸோ வயிறு வந்து உபசமாக, அதாவது அதிகப்படியான கேஸ் உங்கள் வயிறில் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வயிறு வந்து பெருசாக தெரியும். ஸோ அதனால் அதை செக் பண்ணிக்கோங்க. அடுத்த விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் இன்டாலரன்ஸ். ஃபுட் இன்டாலரன்ஸ்னால் அதாவது உங்களுடைய பாடியால் சில ஃபுட் வந்து டைஜஸ்ட் பண்ண முடியல அப்படின்னா உங்களுக்கு ஃபுட் இன்டாலரன்ஸ்னு சொல்லுவாங்க. ரொம்ப காமனான ஃபுட் இன்டாலரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா லாக்டோஸ் அண்ட் க்ளூட்டன் இன்டாலரன்ஸ். இந்த பால் பொருட்களில் லாக்டோஸ்ன்ற ஒரு சுகர் இருக்குது. ஸோ இந்த சுகர் வந்து நம்ம பாடியால் டைஜஸ்ட் பண்ண முடியல அப்படின்னா உங்களுக்கு லாக்டோஸ் இன்டாலரன்ஸ்னு சொல்லுவாங்க. அண்ட் க்ளூட்டன் இன்டாலரன்ஸ்னா உங்களோட பாடியால் ஒரு புரதச்சத்து, அதாவது க்ளூட்டன்ற ஒரு ப்ரோட்டீன் இருக்குது, இந்த ப்ரோட்டீன் உங்களோட பாடியால் டைஜஸ்ட் பண்ண முடியல அப்படின்னா அதுக்கு பேர் க்ளூட்டன் இன்டாலரன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு க்ளூட்டன் ஆர் லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு ப்ளோட்டிங், பர்பிங் அண்ட் டைஜஸ்டிவ் இஷ்யூஸ் எல்லாம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதுக்கு என்ன பண்ணணுன்னா நீங்கள் ரொம்ப அதிகமாக சப்பாத்தி, பிஸ்கெட், ரஸ்க் இந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு இருக்கீங்கன்னா ஒரு மாதத்துக்கு நீங்கள் தவிர்க்கலாம். அப்படி இல்லை இந்த பால் பொருட்கள் பார்த்தீங்கன்னா மில்க், கர்ட், சீஸ், பன்னீர் இந்த மாதிரியெல்லாம் அடிக்கடி நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு நீங்கள் இது தவிர்க்கலாம். பட் பட்டர் மில்க்காக நீங்கள் எடுத்துக்கலாம். இது தவிர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது அப்படின்னு இருந்ததுன்னா உங்களுக்கு லாக்டோஸ் அண்ட் க்ளூட்டன் இன்டாலரன்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். அண்ட் ஃபுட் இன்டாலரன்ஸ் டெஸ்ட், அதாவது ஜெனட்டிக் டெஸ்ட் எல்லாம் கூட இப்போ இருக்குது. ஸோ அதில் கூட உங்களுக்கு லாக்டோஸ் அண்ட் க்ளூட்டன் இன்டாலரன்ஸ் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கலாம். அடுத்த விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாடி காம்போசிஷன். ஒல்லியாக இருந்தாலும் அவங்களுக்கு ஃபேட் மாஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் அண்ட் மசில் மாஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஃபேட் மாஸ் வந்து அதிகமாக இருக்குது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயோ எலக்ட்ரிக்கல் இம்படன்ஸ் மிஷின் அப்படின்றது ஒன்று இருக்குது, அப்படி இல்லைன்னா டெக்ஸா ஸ்கேன். ஸோ இந்த ரெண்டு இதிலிருந்து நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஸோ எதனால முக்கியமாக ஃபேட் மாஸ் அதிகமாக உங்களோட வயிறில் ஸ்டோர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரே இடத்துல ரொம்ப நேரம் உட்காந்துட்ருக்கீங்க அண்ட் ஒரு எக்ஸசைஸ் பேட்டர்ன் இல்லை அண்ட் அன்ஹெல்த்தி ஃபுட் பேட்டர்ன் இருக்குது, ரொம்ப வருஷமாக நீங்கள் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க, அந்த மாதிரியான விஷயங்கள் இருந்ததுன்னா உங்களுக்கு ஃபேட் வந்து வயிறில் ஸ்டோர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அடுத்த விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் வந்து ஆஃபீஸ் போகிறவங்க இல்லை காலேஜ் போகிறவங்க அவங்களுக்கு லேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு மீல்ஸை ஸ்கிப் பண்ணுவாங்க, அதாவது பிரேக்ஃபாஸ்ட்டோ இல்லை லன்ச்சோ இல்லை டின்னரோ இந்த மாதிரி ஸ்கிப் பண்ணிவிடுவாங்க. ஸோ இது வந்து என்னென்னா லாங் டைம் இந்த மாதிரி மீல்ஸ் ஸ்கிப் பண்ணும்போது உங்களோட பிளட் சுகர் லெவல்ஸை அஃபெக்ட் பண்ணும். ஸோ இது வந்து ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகி ஸ்டோர் ஆகும். ஸோ இதனால் கூட உங்களுக்கு தொப்பை வர சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து டெய்லி வந்து ஒரு ஸ்டெப் கவுண்ட்ஸு, ஸோ ஒரு ஃபிட்பட் வாட்ச் அந்த மாதிரி யூஸ் பண்ணி ஸோ டெய்லி ட்ராக் பண்ணுறீங்க அண்ட் கரெக்டான ஒரு நியூட்ரிஷன் அண்ட் உங்களோட கட் ஹெல்த் இதெல்லாம் ப்ராப்பராக இருந்ததுன்னா தொப்பை வராமல் தவிர்த்துக்கலாம்.